Hello friends, welcome to Secret of Health and Beauty. Friends, இன்னைக்கு நம்ம சேனல் வழியா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல நம்ம ஒரு சூப்பரான உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லர் போகாமலே வீட்டில் இருக்க இரண்டு பொருட்களை வச்சு நம்மளோட முகத்தை எப்படி சூப்பராக மாற்ற போகிறோம், அதாவது முகத்தில் இருக்க அந்த தேவையில்லாத அழுக்குகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு உங்கள் முகத்தை நல்லா ப்ளீச் பண்ண மாதிரி எப்படி பிரைட்டாக மாற்ற போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் என்னென்ன பொருட்கள் நான் சேர்த்துருக்கேன், என்ன அளவுகள் நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அளவுகள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு க்ரீம் வந்து சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், அளவுகள் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு க்ரீமை நீங்களும் ரெடி பண்ணி உங்கள் முகத்தில் வந்து வாரத்தில் ஒரு மூணு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு மூணு வாரம் மட்டும் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்கள் முகம் நல்லா சூப்பராக பொலிவாக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அதை டச் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை டச் பண்ணால் தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எக்கச்சக்கமான ஃபேஸ்க்காக இருக்கட்டும், வெயிட் லாஸ், வெயிட் இன்க்ரீஸ், ஹேருக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறையா நமக்கு தேவையான தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். எல்லா வீடியோவும் அப்பப்போ புதுசாக அப்படி இப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க நம்ம இந்த ரெமிடி யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 100% வந்து பெண்களுக்கான ஒரு சூப்பரான ரெமிடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட முகம், பெண்களோட முகத்தை நல்லா பளிச்சுன்னு சூப்பராக ப்ளீச் பண்ண மாதிரி அழகாக வெண்மையாக மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம். பொதுவாகவே பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட முகம் தான். அந்த முகத்தை வந்து அழகு படுத்துறதுல வந்து அவங்க ரொம்ப தனி கவனமே செலுத்திட்டு இருப்பாங்க. அந்த முகத்தை வந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து காசையும் நேரத்தையும் வந்து ரொம்ப யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த முகம் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த முகம் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணும், ஷைனிங்காக இருக்கணும், நிறைய பேர் நம்மளை பார்த்துட்டே இருக்கணும், நம்ம அழகாக இருக்கணும் நிறைய பேர் சொல்லணும், ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ நம்ம வந்து பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விரும்புவாங்க. அதனால தான் என்னமோ பார்த்தீங்கன்னா அவங்க முகத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறது, பார்லர் போகிறது, இப்படி சொல்லி நிறைய வந்து வகைகளில் நம்ம முகத்தை வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்படி பண்ணுறனால, இப்படி ரெகுலராக பார்லர் போகிறனாலையும் இந்த க்ரீம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற பாருங்களேன், இதனால் வந்து பின்னாடி என்ன விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. தெரிஞ்சால் கூட நிறைய பேர் அதை கேர் பண்ணுறதே கிடையாது. பொதுவாக இந்த மாதிரி நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்லர் போகிறோம் பாருங்களேன், பார்லர் போய் ஃபேஷியல் யூஸ் பண்ணுறனால அடுத்தடுத்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கெமிக்கல் வந்து நம்ம உடம்புல, அதாவது நம்ம முகத்தில் வந்து சேராமல் ஸ்கின் அலர்ஜி ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை அவங்க முகத்தில் ஏற்படுத்த தான் செய்யும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சு கூட இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம அழகாக இருக்கமா, இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம சூப்பராக இருக்கமா அப்படின்னு மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர, ஒரு 35 வயசுக்கு மேலேயும் நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கிறதே இல்லை. அந்த மாதிரி க்ரீமை அவங்க தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனாலையும் பார்லர் போகிறனாலையும் பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு மேலே அவங்க முகத்தில் வந்து கன்னத்துலலாம் தொழிகள் பார்த்தீங்கன்னா அப்படியே சுருக்க ஆரம்பிச்சிடும், அந்த ஸ்கின் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்படி அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கரும்புள்ளிகள் இல்லைன்னா வெண்புள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி புள்ளிகள் வர ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அதை முந்தி யூஸ் பண்ண பாருங்களேன், அந்த க்ரீமோட எஃபெக்ட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷம் கழிச்சு அவங்க முகத்தில் வந்து அந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். இந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்லர் போகிறது, க்ரீம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ரெமிடியில் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான க்ரீம் தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான பொருட்களை வச்சு அந்த க்ரீம் நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த க்ரீமுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம காசும் செலவழிக்க வேண்டியதில்லை, நம்ம நேரத்தையும் செலவழிக்க வேண்டியதில்லை. ஈஸியாக சூப்பராக நம்ம வீட்டில் வச்சு அந்த க்ரீமை ரெடி பண்ணி உங்கள் முகத்தில் தேய்ச்சாலே போதும், உங்கள் முகம் நல்லா பிரைட்டாக சூப்பராக மாறிடும். அதுக்கப்புறம் உங்களை யார் பார்த்தாலும் என்னடா அது இவள் எப்படி இவ்வளோ அழகாக இருக்கா, எவ்வளோ நல்லா பிரைட்டாக மாறிட்டான்னு பாரு, அவன் முகம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு பாருன்னு சொல்லி உங்களை எல்லாரும் பேசிகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு உங்கள் க்ரீம், இந்த க்ரீம் வந்து உங்கள் முகத்தை நல்லா அழகுபடுத்தும். இதுக்கப்புறம் இந்த க்ரீமை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பார்லர் பக்கம் வந்து நம்ம தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இதை வந்து நம்ம எங்கள் டீம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தான் நல்ல ரிசல்ட் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இது 100% நேச்சுரலான ஒரு க்ரீம் தான் இது. இதில் வந்து எந்த சைட் எஃபெக்ட் எதையும் விளைவிக்கக்கூடிய கெமிக்கல் கலந்த பொருட்கள் எதையுமே நான் ஆட் பண்ணவே மாட்டேன். எல்லாமே எளிமையாகவும் எப்போயுமே நம்ம வீட்டில் இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி
பொருட்களை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த க்ரீமை நான் ரெடி பண்ணுவேன். அதனால் இந்த வீடியோ பாருங்கள். இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணி உங்கள் முகத்தில் வந்து இந்த க்ரீமை தேய்ச்சி நீங்கள் வந்து அந்த 50 வயசு ஆனால் கூட ஒரு அழகான இளமை தோற்றத்திலே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட முகம் இருக்குல்ல, நம்ம முகத்தை பார்லர் போகிறவங்க சூப்பராக மாற்றுறதுக்கான ஒரு க்ரீம் ரெடி பண்ண போகிற மாதிரிங்களே, அந்த க்ரீம் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இயற்கையான 2 பொருட்களை வச்சு நான் அந்த க்ரீமை வந்து சூப்பராக ரெடி பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு எடுத்துக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். பீட்ரூட்டை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பதத்தில் தான் வந்து நமக்கு இந்த க்ரீம் வந்து நமக்கு தேவை. அதனால் சொல்கிறது நல்லா பீட்ரூட்டை வாங்கிட்டு வந்து இந்த தோலை நல்லா எடுத்துருங்க. தோலை எடுத்து அந்த சலை பகுதியை தண்ணி ஊற்றாமல் லேசாக ஒரு மணக்கு மட்டும் தண்ணி ஊற்றி மிக்ஸில் அடித்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. பொதுவாக பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து அவ்வளோ நல்லது. இயற்கையான முறையில் நம்ம உடலில் வந்து ரத்தத்தை நல்லா சூப்பராக ஊற வைக்கிறதுக்கு வந்து இந்த பீட்ரூட் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதே அளவுக்கு நம்மளோட முகத்தை நல்லா ஷைனிங்காகவும் உங்களுக்கு தேவையில்லாத அழுக்குகள் கரும்புலி தழும்புகளை நீக்கிறதுலையும் இந்த பீட்ரூட் வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பொதுவாக பார்லரை வந்து க்ரீம் அப்ளை பண்ணுவாங்களே அந்த க்ரீம்லலாம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கண்டிப்பாக சேர்த்துருப்பாங்க. ஏன்னா இந்த பீட்ரூட்டோட சாறு வந்து உங்கள் முகத்தை வந்து சூப்பராக பொழிவாக மாற்றிடும். அதுக்காக நான் பீட்ரூட் பேஸ்ட் வந்து ஃபர்ஸ்டே நான் எடுத்திருக்கேன். இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜாவிதை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பொதுவாக சப்ஜாவிதை பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகளில் சர்வதெல்லாம் எளிமையாகவே கிடைக்கும். விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவானதாக தான் இருக்கும். இந்த சப்ஜாவிதையை வாங்கி பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டேன். இந்த அளவுக்கு நல்லா பவுல் நிறைய எனக்கு ஊறி நல்லா புஸ் புஸ்ன்னு வந்துருச்சு. இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும் இந்த அளவுக்கு நல்லா ஒரு சூப்பராக நல்லா பாருங்களேன். நல்லா எவ்வளோ அழகாக பேஸ்ட் மாதிரி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த பதத்துக்கு கிடச்சிடும். ஒரு 10 நிமிஷம் நம்ம அதை நம்ம பேக் பண்ண போகிறோம் இல்லையா, முகத்துக்கு பேக் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மாதிரி இதை ஊற வச்சாலே போதும். பொதுவாக சப்ஜா ஒரு குளிர்ச்சித்தன்மை வாய்ந்தது. அதாவது நம்ம முகத்தில் வந்து சூடு இருந்துச்சு அப்படின்னா அந்த முக சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த சப்ஜா விதையே போதுமானதான். சப்ஜா விதை பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முகத்தில் இருக்க அந்த தேவையில்லாத அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம முகத்தில் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இந்த சப்ஜா விதையில் இருக்கும். அதனால தான் நான் சப்ஜா விதை எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 பொருட்களை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த முகத்துக்கான அந்த க்ரீம் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். இதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நான் க்ளீனான பவுல் எடுத்துருக்கேன். க்ளீனான பவுலில் ஒரு 2 ஸ்பூன் அளவு சப்ஜா விதை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போது நான் உங்களுக்கு செஞ்சு தான் காட்ட போகிறேன். அதனால் எனக்கு 2 ஸ்பூன் சப்ஜா விதையே போதுமானதான். இப்போது 2 ஸ்பூன் சப்ஜா விதைக்கு நம்ம அடுத்ததாக பீட்ரூட்ஸோட இது வச்சுக்கோயா பேஸ்ட் வச்சுக்கோயா அதை 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். ரொம்ப சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் மட்டும் பீட்ரூட்டோட பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா பீட்ரூட்டோட பேஸ்ட் வந்து நல்லா கட்டியாக இருக்கும். ஏற்கனவே சொன்னில்ல தண்ணி ஊற்றாமல் அடிக்கணும்னு சொன்னாங்க, அதனால தான் கட்டியாக இருக்குது. டக்குன்னு உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகாது. இதேவே நல்ல ஒரு பவுலில் ஸ்பூன் வச்சு கிண்டி கிண்டி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சப்ஜா விதையும் நம்மளோட பீட்ரூட்டும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள் நான் லைவாக செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். இதை ரெண்டுமே பாருங்களேன் சூப்பராக வந்து எங்களுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இது வந்து முகத்தில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான பதத்தில் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. வேறு எந்த பொருளுமே இது கூட சேர்க்கணும் அவசியமே ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பார்லர் போனோம்னா ஆயிரக்கணக்கில் நம்ம வந்து காசு ஒழிச்சுட்ருக்கோம். ஆனால் வீட்டில் பாருங்கள் எளிக்க எளிமையான 2 பொருட்கள் வச்சு நம்ம சூப்பராக ஒரு க்ரீம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் முகத்துக்கு போடுறதுக்கான அந்த க்ரீம் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி நம்ம முகத்தில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் உங்கள் முகத்தை வந்து நல்லா கழுவிடுங்க. சாதாரண ஓடரில் கழுவிட்டு வந்தாலே போதும். அடுத்ததாக நம்மளோட இந்த பவுலில் வச்சுக்கொள்ளி அந்த ஸ்பூனில் பாருங்கள் கொஞ்சமாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கும். ரொம்ப எடுக்கணும் அவசியம் இல்லை. இவ்வளோன்னு மட்டும் எடுத்து உங்கள் முகத்தை வச்சு ஒரு மசாஜ் கொடுங்க. எந்த அளவுக்கு அழுத்தமாக மசாஜ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அங்கே வந்து ரத்தம் வந்து நல்லா சூப்பராக வந்து பாய ஆரம்பிச்சிடும். ரத்த ஓட்டம் நல்லா பாயிருக்க மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இருக்க துளைகளில் இருக்க அந்த அழுக்குகள் இருக்கு இல்லையா, கண்ணுக்கு தெரியாத அழுக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடுச்சும். அந்த 5 நிமிஷம் மசாஜில் தான் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூக்குக்கிட்ட வாய்க்கெல்லாம் கருமை இருக்குமில்ல அந்த கருமை எல்லாமே பார்த்தீங்கன்னா வேகமாக மறைஞ்சிரும். 5 நிமிஷம் மசாஜுக்கு அப்புறம் இதை எடுத்து அப்படியே உங்கள் முகத்தை சுற்றி ஒரு பேக் மாதிரி போட்டுருங்க. இதனால் கட்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கு பாருங்கள். அதனால் வந்து பேக் போடுறது ரொம்ப ஈஸி. உங்கள் முகத்தை சுற்றி நல்லா ஒரு பேக் மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க. மறுபடியும் மீதி கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து மறுபடியும் ஒரு ஸ்பூன் எடுத்து மறுபடியும் முகத்தில் ஒரு பேக் போடுங்க. அதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. 20 நிமிஷம் ஊற விடுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த பீட்ரூட்டோட எசன்ஸும் நம்மள சப்ஜா விதையோட எசன்ஸும் நல்லா அந்த துளைகள் வழியாக இறங்கி உங்கள் முகம் நல்லா சூப்பராக பிரைட்டாக மாற்றிடும். அந்த 20 நிமிஷம் இருக்கையா 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் உங்கள் முகத்தை சாதாரண வாட்டரில் கழுவிட்டு வந்தாலே போதும். உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்த்தாலும் உங்களுக்கு அவ்வளோ வித்தியாசம் தெரியும். அதாவது உங்கள் முகம் அவ்வளோ சூப்பராக பிரைட்டாக மாறியிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு க்ரீமும் நீங்கள் உங்கள் முகத்துக்கு போடணும் அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்லர் அதாவது பார்லர் போகாமலே நம்ம வீட்டிலேயே நம்மளோட முகத்தை நல்லா சூப்பராக பிரைட்டாக மாற்றினா
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயங்களை நாம மட்டும் தெரிஞ்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால தான் சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க, இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. இதேமாரி நீங்களும் நீங்க பயன்பட்டது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.